தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருகிற 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை பெற சிறப்பு முகாம்கள் மூலம் 3,36,682 பேர் விண்ணப்பித்து இருந்தனர். இது வேலூர் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களில் 73% ஆகும். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் தவறான தகவல் கொடுத்தவர்களிடம் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று தகவல்களை சரிபார்த்தனர். மகளிர் உரிமை தொகை பணத்தை பெற வங்கிகள் மூலம் முதற்கட்டமாக 8,000 ATM கார்டுகளில் 6,000 ATM கார்டுகள் வந்துள்ளன. தற்போது வந்துள்ள ATM கார்டுகளை அந்தந்த தாலுகா அலுவலகங்களுக்கு பிரித்து அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் எவ்வளவு பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்பது வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு தெரியவரும். முதற்கட்டமாக பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு 1 ரூபாய் அனுப்பி சரிபார்க்கப்படும். மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டவர்களின் சந்தேகங்கள் தீர்க்க கலெக்டர் அலுவலகம், உதவி கலெக்டர் அலுவலகம், தாலுகா அலுவலகங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். சிறப்பு முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பெற நிராகரிக்கப்பட்ட அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.